வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயில் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. குடும்ப வாழ்வில் நிறைவு காண ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆசீர்வதியும் இயேசுவே, கண்ணீரோடு ஜெபிக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, கதறி அழுது புலம்பும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, கதறி அழுது புலம்பும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. வரும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, இருக்கும்போதும் படுக்கும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, இருக்கும்போதும் படுக்கும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதி
ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே. மார்க் 9:43, உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. பாவம் மிகவும் கொடூரமானது. அது மனிதர்களை கடவுளமிருந்து பிரிக்கின்றது. அது கடவுள் மனிதர்களுடைய ஜபத்தை கேட்காதபடி தடை செய்கிறது. இறுதியாக அது மனிதர்களை நரகத்திற்கு அழைத்து செல்கிறது. நரகம் மிகவும் வேதனையானது. நரகத்திலோ அங்கு செல்பவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அணையாது. நரகத்திலுள்ள புழுவை போன்று அங்கு செல்லும் மனிதர்களும் சாகமாட்டார்கள். என்றும் அணையாத நெருப்பின் வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு மனிதர்களை கொண்டு செல்லுகின்ற வல்லமை பாவத்திற்கு உள்ளது. எனவே பாவத்தை விட்டு எப்போதும் விலகியிருப்பது நல்லது. மேலும் நமது உடல் உறுப்புகளில் ஒன்று நம்மை பாவத்தில் விழச் செய்தால் அதை இழக்கக்கூட தயங்கக்கூடாது. கடவுளோடு உள்ள நமது உறவை ஆழப்படுத்தினால் பாவத்தை எளிதாக மேற்கொள்ளலாம். ஜெபிப்போமாக. தாயை விட மேலாக எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பார்த்து இவர்களுக்கு பாவத்தை வெறுக்கின்ற நல் உள்ளத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றும். இவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாத்து வழிநடத்தும். இவர்கள் உம்மிடம் கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ